Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக் சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதல். சமதள ஆடி அப்படின்னா என்ன? பிளைன் மிரர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது நம்ம முகம் பார்க்க கூடிய கண்ணாடி இல்லையா? சோ சமதள ஆடி பிளைன் மிரர். முகம் பார்க்க கூடிய கண்ணாடி. சோ அதுல என்ன தெரியும்? நம்ம முகத்தினுடைய அந்த பிம்பம் தெரியும். இமேஜ் தெரியும் இல்லையா? அப்ப பிம்பம் அப்படினா இமேஜ். சரியா? இப்ப நான் ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் எடுக்க போறேன். இரண்டு வகையான பொருட்கள். ஒன்னு வந்து ஒரு புள்ளி இல்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அளவுல இருக்கக்கூடிய ஒரு பொருள். இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? சரி. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? ஒரு சமதள ஆடி. இது ஒரு சமதள ஆடி, அதாவது பிளைன் மிரர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சமதள ஆடி இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவீங்க? பிளைன் மிரர். ஏன்னா நீங்க ஆங்கிலத்திலயும் தெரிஞ்சுக்கணும், காலேஜ்ல எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பளபளன் இருக்கும், பின்புறம் எப்படி இருக்கும்? ஏதாவது முலாம் பூசி இருப்பாங்க, அதான் வெள்ளி பூசி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, வெள்ளி முலாம் பூசி இருப்பாங்க. அப்பதான் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆடியா கண்ணாடியா வந்து செயல்படும். சரி, இப்ப என்ன பண்ற அப்படின்னா ஒரு புள்ளி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதுக்கு என்ன கிடையாது? உயரமோ நீளமோ அகலமோ எதுவுமே கிடையாது, எந்த பரிமாணமும் கிடையாது. ஒரு புள்ளி. ஓகே, புள்ளி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிறேன், அத ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப பொதுவா வந்து ஒரு பொருள், இப்ப நான் இப்படி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் மேல பட்ட உடனே என்ன ஆகுது? இந்த பொருள் தன்னுடைய பிம்பத்தை வந்து அப்படியே எதிரொலிக்குது. அப்ப என்ன ஆகும்? அந்த பக்கம் நிக்கக்கூடிய ஒரு பர்சனால என்ன பண்ண முடியும்? என்ன ஈஸியா பார்க்க முடியும் இல்லையா? இப்ப நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னா, இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, இப்ப லைட் என் மேல விழுந்தோட என்ன ஆகுது? என்னோட இமேஜ் அப்படியே அவர் கண்ணுக்கு போயிருது. அதே மாதிரி இதுவும். அப்ப இந்த பொருள் எல்லா பக்கமும் தன்னுடைய பிம்பத்தை என்ன பண்ணும், இமேஜ் என்ன பண்ணும், எதிரொலிப்படைய செய்யும் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள், இந்த பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கதிர் வருதுன்னு வச்சுக்கேன், இதுல வந்து விழுது, விழக்கூடிய இந்த புள்ளிய நான் ஓன் எடுத்துக்கிறேன், இந்த புள்ளிய என்ன எடுத்துக்கிறேன், ஓ ஓ என்கிற புள்ளிய விழுது. பட் என்ன ஆகுது? இப்படி எதிரொலிப்படையுது. ஏன்னா இது கண்ணாடி, நல்ல ஒரு கண்ணாடி என்கிறது தன் மேல விழக்கூடிய ஒளி என்ன பண்ணும், என்ன பண்ணும், எதிரொலிப்படைய செய்யும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஓகே, அப்ப ஏஓ என்கிறது படுகதிர், ஓ பி என்கிறது எதிரொலிப்பு கதிர். அப்ப நல்ல ஒரு சமதளம கண்ணாடியா இருந்துச்சு அப்படின்னா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். எப்படி கண்டுபிடிப்போம்? கதிர் விழுந்த இடத்துக்கு ஒரு செங்குத்து கோடு இல்லையா, கரெக்டா ஒரு செங்குத்து கோடு வரைவோம். சரி, செங்குத்து கோடு. சோ இந்த கோணம் என்னது? இது செங்குத்து கோடா? நார்மல் லைன் என்னன்னு போட்டுக்கலாம். இந்த கோணம் ஐ, இந்த கோணம் ஆர். இது ஐனா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், தமிழ்ல படுகோணம் சொல்லுவோம். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், தமிழ்ல வந்து எதிரொலிப்பு கோணம் சொல்லுவோம். அதனாலதான் ஐ ஆர். ஓகேவா? சோ அப்ப இது வந்து எப்படி எழுதலாம்னா, ஆங்கிள் கோணம் ஏஓஎன், ஏஓஎன் ஈக்குவல் டு கோணம் பிஓஎன், பிஓஎன். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா எதிரொலிப்பு விதியின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப ஐ ஈக்குவல் டு ஆர். சரியா? ஓகே, இதுல இந்த பொருள் இருந்து வரக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் தான் பார்த்தோம். அதே மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் இப்படியும் வரலாம், கரெக்ட் தானே? அப்ப இந்த புள்ளியில விழுது, இந்த புள்ளிய டின்னு எடுத்துப்போம். அப்ப ஏடியில விழுந்து அதே பாதையில என்ன ஆகும்? எதிரொலிப்படை பட்டு எதிரொலிப்படைஞ்சு இப்படி வரும், கரெக்ட் தானே? இப்ப என்ன பண்ற அப்படின்னா, ஏடியையும் பிஓஐயும் என்ன பண்ற, கண்ணாடிக்கு பின்புறம் அந்த கோடை வந்து நீட்டுற. இப்ப நீட்டிட்டே போறேன்னு வச்சுக்கல, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, இதுவும் நீட்டிட்டே வர. அப்ப என்ன ஆகுது? ஒரு புள்ளியில சந்திக்குது, இந்த புள்ளி தான் ஏ டேஷ். இது ஏன்னா இது ஏ டேஷ். அப்ப இங்க வந்து என்ன பண்றோம், நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லையா, கண்ணு ஐ விழி இல்லையா, பார்க்கும்போது இந்த கதிர் எங்க இருந்து வர மாதிரி தெரியும், கண்ணாடிக்கு பின்புறம் இங்க இருந்து வர்றது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
கரெக்ட் தானே? அது உண்மையில அப்படி கிடையாது, இங்க இருந்து வர்ற மாதிரி தெரியும். எதுக்காக இதை வரைச்சோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தொலைவும் எப்படி இருக்கு, சமமா இருக்கு இல்லையா? அப்ப கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பொருள் எந்த வடிவத்துல எந்த அளவுல இருக்கோ அதே மாதிரி கண்ணாடி உள்ள பின்னாடி அதே அளவுல தெரியும். அப்ப நமக்கு இது வந்து என்னது, இது ஒரு புள்ளி பொருள் இல்லையா? அப்ப இது வந்து பொருள், இதுல பட்டு எதிரொலி படைஞ்சு நமக்கு பிம்பம் எங்க தெரியும், இங்க தெரியும். அப்ப திரைக்கு பின்னாடி தெரியக்கூடிய பிம்பம் என்னது, ஒரு மாயை இல்லையா? அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு தொலைவு எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சோ இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு சமதள ஆடி எடுத்துப்போம். ஒரு பக்கம் பளபளப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும், வெள்ளிங் எல்லாம் பூசி இருக்கும். சோ இது சமதள பரப்பு. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க புள்ளி பொருள், இங்க ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரியா? ஒரு புள்ளி பொருள் எல்லா பக்கமும் தன்னுடைய பிம்பத்தை என்ன பண்ணுது, எதிரொலிக்கிற மாதிரி இதுவும் என்ன பண்ணும், எதிரொலிக்கும். இது வந்து அதனுடைய பாட்டம் சொல்லுவோம் இல்லையா, கீழ்பகுதி, இதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்று. இதுல பட்டு என்ன ஆகும், எதிரொலி படையுது. அதே மாதிரி இது தலைப்பகுதி, இதுல பட்டு எதிரொலி படைஞ்சு எப்படி வருது. சோ இதுவும் பட்டு எதிரொலி படைஞ்சு எப்படி வருது, ரெண்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில என்ன ஆகுது, மீட் பண்ணுது. அதே மாதிரி இங்க இது பட்டு என்ன ஆகுது, இது எப்படி வருது, இதுல பட்டு எதிரொலி படைஞ்சு இப்படி வருது, மீட் பண்ணுது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்மளால பார்க்க முடியும். சோ இங்க நமக்கு என்ன கிடைக்குது, அதனுடைய பிம்பம் கிடைக்குது. ஆனா நமக்கு எங்க இருந்து வர்ற மாதிரி தெரியும், திரைக்கு பின்னாடி இருந்து வர்ற மாதிரி தெரியும் இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி இதோடைய ஒரு மாய பிம்பம் கண்டிப்பா கிடைக்கும். இதே தொலைவுல கிடைக்கணும், அதே உயரத்துல இதனுடைய கால் பகுதி, சோ இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? பாக்கும்போது இங்க இருந்து இங்க வரது மாதிரி தெரியும், இதுக்கு பின்னாடியில இருந்து வரது மாதிரி தெரியும். ஆனா உண்மையில இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாய பிம்பம் இல்லையா? ஆனா உண்மையான பிம்பம் எங்க கிடைக்கும், இதுல பட்டு எதிரொலி படைந்து இந்த இடத்துலதான் நமக்கு என்ன கிடைக்கும், உண்மையான பிம்பம் கிடைக்கும். இது என்னது, ஐ விழி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சரி, சோ இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க இந்த கோடு பாருங்க, இதுல இது வந்து படுகோணம் ஐனா இந்த கோணமும் அதே ஐ தான். ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, இந்த கோடு இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இருக்கு. ஐனா இதுவும் ஐ தான். அப்ப எழுதலாம், என்ன எழுதலாம், கோணம் என் ஓ, இது என்னது, ஏ இல்லையா, அல்லது ஏஓஎன், ஏஓஎன் ஈக்குவல் டு கோணம் ஓஏடி, ஓஏடி. என்ன சொல்லுவாங்க, ஒன்று விட்ட கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று விட்ட கோணங்கள், அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகே, தி நெக்ஸ்ட், அதே மாதிரி இங்க பாருங்க, இது ஆர், அப்ப இது என்னது, தி சேம் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதுவும் பிளாட்டா இருக்கு, இங்கேயும் பிளாட், இதே லைன்ல இங்க எண்ட் ஆகுது. சோ அப்ப இது ஆர்னா இதுவும் ஆர். அப்ப இதை வச்சு எப்படி எழுதலாம், ஆங்கிள் BON, BON is equal to கோணம் OA'D, OA'D. சோ இது என்ன சொல்லுவாங்க, ஒத்த கோணங்கள், ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
அப்ப எதிரொலிப்பின் விதியின்படி நம்ம எழுதியிருப்போம் இந்த ஐயும் ஆறும் சமம்னு சொல்லியிருப்போம் படுகோணம் எதிரொலிப்போணம் சமம் அப்ப AON is equal to BON அப்ப AON உம் BON உம் சமமா இருந்துச்சுன்னா அப்ப இடது பக்கம் ரெண்டு சமமா இருந்தா வலது பக்கமும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்ப முக்கோண விதியின்படி படிச்சிருப்போம் இல்லையா முக்கோண விதியின்படி அப்ப இடது பக்கம் ரெண்டுமே சமமா இருந்தா வலது பக்கமும் சமம் அப்ப எப்படி எழுதலாம் OAD is equal to கோணம் OA dash D இல்லையா சோ அப்ப வந்து இது ரெண்டு முக்கோணமும் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு இந்த முக்கோணமும் சரி இந்த முக்கோணமும் சரி எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்ப இத வந்து எப்படி எழுதலாம் இந்த தொலைவு ரெண்டுலயே O காமனா இருக்கு மத்தபடி ADங்கற தொலைவும் DA'ங்கற தொலைவும் எப்படி இருக்கு சமமா இருக்கு அப்ப from this AD equal to we can write is equal to A'D அப்படினா பொருள்ல இருந்து கண்ணாடி வரைக்குள்ள தொலைவு பொருளின் தொலைவு அதே மாதிரி கண்ணாடியில இருந்து மாய பிம்பம் வரைக்குள்ள தொலைவு பிம்ப தொலைவு அப்படினு சொல்றோம் இந்த ரெண்டு தொலைவு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் இங்க எழுதலாம் இல்லையா இது ஆப்ஜெக்ட் அப்ப D0 அப்படினா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பொருளின் தொலைவு இது என்னது பிம்பம் மாய பிம்பம் அப்படினு சொல்றோம் இல்லையா மாய பிம்பம் சோ அப்ப இது DI ஐனா இமேஜ் பிம்பத்தினுடைய தொலைவு இந்த ரெண்டு தொலைவு எப்படி இருக்கணும் சமமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு சமதள கண்ணாடியா இருந்துச்சுனா ஓகேவா நான் சொன்னேன் இங்க பாத்தீங்களா இந்த தொலைவு சமம் AD is equal to A'D ரெண்டுமே சமமா இருக்கும் அதே மாதிரி என்னுடைய ஹைட் உயரம் அப்படிதான் இது h டாஷ் ஆனா என்னுடைய ஹைட்டா h னு எடுத்துக்கலாம் அப்ப எப்படி எழுதலாம் h is equal to h டாஷ் நல்ல ஒரு சமதள கண்ணாடி இருந்துச்சுனா உயரமும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தெரியும் சரி இது முக்கியமான ஒரு क्वेश्चन நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू